மினி இயர்ஸ் கப் அந்த லிப் பண்ணுவாங்க அதிமுக அவனுடைய வெற்றி கேள்விக்குரியது அப்படின்னு போட்டுட்டு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அந்த தோல்வி கண்டிப்பாக உறுதியாகிவிட திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு தோல்வி இருக்குங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்துருக்குது தேமுதிக பாமக இவங்க மூணு பேத்துக்கும் அதிமுக விட்டு கதியே கிடையாது அவங்களும் சேர்த்துலன்னா இவங்க அரசியல் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு போக்கிடமே கிடையாது

அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க வன்னியர்களுக்கு இருபது பர்சன்ட் வேணும்ன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் இருபத்தஞ்சு வருஷமா அது நிறைய வரல இருபத்தஞ்சு வருஷமா இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படித்தான் அர்த்தம் அதுக்கு பழக்கத்தை போராட்டம் எடுத்துருக்காங்க என்ன போராட்டம் நான் கூட தான் தாங்க நடத்தலாம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவராக தான் பண்ணுறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து இருபது பர்சன்ட் நிறைவேறலைங்கிறத ஞாபகம் வரும் இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடுங்கிறது வந்து இந்த பாமக ஒரு நிரந்தர கோரிக்கையாக வச்சு இப்போ இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட அது ஒரு முற்றுப்பெறாது வர விட மாட்டாங்க தேவைப்படாது இந்த முறை அமைச்சர்கள் ரெண்டு பேர் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் அவர் அறிக்கை கொடுக்காரு கூட்டணி பற்றியெல்லாம் நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல அங்கே பேசுறது என்னங்கிறது அந்த ரெண்டு அமைச்சருக்கும் ராமதாஸுக்கும் தான் தெரியும் சரி வெளியில் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்க உள்ள என்ன பேசுனாங்கன்னு யாருக்கு தெரியும் கூட்டணியே பேசாமல் எப்படி இடஒதுக்கீடு கேட்க முடியும் அப்போ அதிமுக கூட்டணிக்குள் பாமக இருக்குமா இருக்காதா தெரியாது

சசிகலாவுக்கு ஒரு அனுதாபலயம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அது யார் பின்னணியிலிருந்து செய்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கொரோனானாங்க கொரோனா வந்து முத்தி வச்சுன்னாங்க இன்றைக்கி பார்த்தாக்கா அவங்க ஒலிம்பிக்கில் ஓடுற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல தெம்பு வந்துடுச்சு அப்படின்றாங்க சசிகலா இல்லாமல் இந்த எடப்பாடி பழனிசாமி ஏது சசிகலா இல்லாமல் அப்பாவோ பன்னீர்செல்வம் ஏது சசிகலாவால் உருவாக்கப்பட்ட இந்த பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவே காலாவை விட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகள் இவர்களுக்கா ஓட்டு போடுகிறீர்கள் ஒரு பிரச்சாரம் ஒன்று போகும் இல்லையா பாமக தேமுதிக தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கா அந்த ரெண்டு கட்சியும் தனித்து நிற்கிறதுனாக்கா தற்கொலை பண்ணிக்கிறாங்கண்ணா தமிழின் நம்பர் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக இதுவே தொடர்ந்து நீடிக்கப் போகிறதா அதில் பாஜக வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமினு சொல்லாமலே இருந்தாங்க அதுக்கு பிறகு சி டி ரவி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு வந்து பெரும்பான்மை பெரிய கட்சி அதிமுக தான் அவங்க தான் அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க யாரக்குரிய பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் போல தான் தெரிகிறது இதில் பாமக தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது சார் நம்ம ஒவ்வொன்றா எடுத்தோம்னா நீங்கள் முதல்ல பாஜக அதிமுக கூட்டணியெல்லாம் நிற உறுதியாகிடுச்சுங்கிற மாதிரி பேசுகிறீங்க அதில் நிறைய நெருடர்கள் இருக்கும் அது ஒன்றும் ஒன்றும் உறுதியாகலை அது அப்படிலாம் உறுதியாகாது ஆகாது இயர்ஸ் ஸ்லிப் பற்றி வந்து கப் அந்த லிப் பண்ணுவாங்க அது தேநீர் குடிக்கும்போது அது உதட்டில் இருந்து தொண்டகுடார போகிறவர்களும் உறுதியாக சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆங்கில பழமொழி இது அது மாதிரி கூட்டணி உறுதியாகிறதுக்கு வந்து கடைசி வரலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அது இதை இந்த சந்தேகத்தை ஏன் கிளப்புறேன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு கருத்து கணிப்பில் வந்து அதிமுகவனுடைய வெற்றி கேள்விக்குரியது அப்படின்னு போட்டுட்டு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அந்த தோல்வி கண்டிப்பாக உறுதியாகிவிடு திரு திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு தோல்வி இருக்குங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்குது ஒரு ஒரு கருத்து கணிப்பு இல்லாமல் ஒரு மூணு கருத்து கணிப்புகள் அது மாதிரி வந்திருக்கு ஆக பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நாம் கூட சேர்ந்தோம்னா இந்த எளியும் தவளையும் கூட்டு சேர்ந்த கதையை ஆயிடும் இவங்களும் சேர்ந்து காலி ஆகிடுவாங்கன்னு அதனால் என்னுடைய அனுமானம்னால் எல்லா எதிர்த்து காட்சிகள்லையும் சொல்கிறதே அதுதான் பி பாஜகவும் அதிமுகவும்ும் வந்து ஒரு தனித்தனியாக போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது எப்போ இருந்ததுன்னா ரஜினி அரசியலுக்கு வருவாருன்னும் போது அது இருந்துக்கிட்டே இருந்தது ரஜினி இன்றைக்கி வந்து திட்டவட்டமாக வரலன்னு சொல்லி கட்சியாகவே கலைச்சி அந்த இவங்களையெல்லாம் நீ எந்த கட்சி பிடிக்குதோ அங்கெல்லாம் போய் சேருங்கிற அளவுக்கு அவருடைய ரஜினி ம மக்கள் மன்றத்தையே கலைச்சிட்டா அளவுக்கு செய்திகள் வந்ததுக்கு பிறகு அது இல்லைன்னு ஆகிப்போச்சு இப்போ இந்த தேர்தலில் ரஜினி காட்சிகள் காட்சியில் இல்லை அவர் விளக்கப்பட்டு விட்டார் அந்த அதை வந்து பெருசா இவங்க பேஸ் பண்ணாங்க ரஜினி வந்த பிறகு பிரளயமே வருங்கிற அளவுக்கு இவங்க எதிர்பார்த்தாங்க தான் வந்தது இவங்க தான் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க சுனாமில ரஜினி சுனாமியில் சோ அதிமுக பாஜக ஒன்னா இருந்தா இது வந்து நமக்கு சேதாரத்தை ரெண்டு பேருக்குமே வரும்ன்றது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதுக்காக தான் இவங்க வந்து பல வகையான அந்த நடுமதியில பார்த்தீங்கன்னா பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது இதை செய்ய முடியாது அது இதுன்னு நிறைய குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டே வந்தாங்க டெல்லியில இருந்து வந்த தலைவர்கள்லாம் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு ஒற்று ஒட்டு இல்லைங்கிற மாதிரி அதெல்லாம் எப்போன்னா ரஜினி வந்துருவாருங்கிற ஒரு தைரியத்தில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக தேமுதிக பாமக இவங்க மூணு பேத்துக்கும் அதிமுக வட்டும் அவங்க கதியே கிடையாது சரி அவங்களும் சேர்த்துலன்னா இவங்க அரசியல் ஆனால் அதை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இவங்களுக்கு போக்கிடமே கிடையாது இப்போ இது இதில் வந்து பாஜக தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக ஒருவேளை மிரட்டி அவங்க என்ன சேர்த்துக்கிறியா இல்லையான்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நீங்க தள்ளிவிட முடியாது அது இருக்கு ஒரு ஓடிட்டு தான் இருக்கு அது இல்லையான்னு சொல்ல முடியாது ஏன்னா சர்வ வல்லமை படித்த உள்ளாங்க உட்காந்துருக்காங்க நேற்று வரையிலுமே திரு ஸ்டாலின் பாஜக கடுமையா எதிர்க்கிறாரு நேற்றுக்கு பேசும்போது கூட அவருடைய எதிர்ப்பு வலிமையா இருக்கு அந்த ஏன்னா ஸ்டாலின் வந்து சிட்டிங் பிரட்டிம்பாங்க அதாவது வெற்றியின் இதெல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு நல்லா அழகாக இருக்குது அவருடைய எல்லாமே எடுபடுது எந்த அளவுக்கு போய் இருக்கிறாருன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு நாளைக்குள்ளார நான் இதெல்லாம் தீர்த்து வைப்பேங்கிறோம் அதாவது ஒரு முதலமைச்சர் தோன்றின ஒரு பேசுற அளவுக்கு வந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் எந்த அடிப்படையில் அவர் பேசுறாருனாக்கா தேர்தல் நேர்மையா நடக்குங்கிற நம்பிக்கையில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு அதுலேயே கேள்வி இருக்குது தேர்தல் நம்பிக்கையா நேர்மையா நடக்குமாங்கிறதுலேயே எனக்கு கேள்வி இருக்குது ஏன்னா பீகார்ல பாத்துட்டோம் ஹைதராபாத்ல பார்த்துட்டோம் அப்புறம் இதுவரையிலும் நடந்த எல்லா தேர்தல்களிலுமே ஒரு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி பெருசா வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா தீ பிஜேபி தான் வரும் சரி அதுதான் வந்துகிட்டே இருக்குது எல்லாமே ஆச்சரியம்தான் கடைசி நிமிஷத்துல பீகார்ல என்னாச்சு தேஜாசி பிரமாதமா நின்றுட்டு இருந்தா போற இடத்துல கூட்டம் பிச்சுக்கிட்டு நின்றுச்சு நிச்சயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லை மணி வரைக்கும் அவர் தான் முன்னிலை அவர் தான் முன்னிலையில் இருக்கார் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கிளீனா வந்து ஒரு பத்து சீட்டை என்ன என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய நூற்றி இருபது இடம் அவங்களுக்கு நூற்றி பத்து இடம் தான் கொடுத்தாங்க காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு முதல் இடத்தில் வந்துருவதாக எதிர எதிர்பார்க்கப்பட்ட நிதிஷ்குமார் மூணாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு யாரா முன்னாடி வந்தாங்கன்னாங்க நேத்தூர்ல இல்லாத திடீர்னு வந்து நிற்கிறாங்க பிஜேபி முதல் இடத்தில் அது எப்படி வருதுங்கனாலும் அலாவுதீன் அற்புத வழக்கம்தான் தேய்ச்சு விட்ட உடனே விளக்கு தேய்ச்சவுடனே பூதம் கிளம்பிடுச்சு அந்த விளக்கு அவங்க கையில இருக்குது அது மாதிரியான சூழ்நிலை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு கூடுற கூட்டத்தையும் தனக்கு வர்ற ஆதரவையும் பார்த்துக்கிட்டு கருத்து கணிப்புகளையும் பார்த்துட்டு ஸ்டாலினும் திமுகவும் நேர்மையாக தேர்தல் நடந்து விடும் அதனால நம்ம வெற்றி பெற்று விடுவோங்கிற நம்பிக்கையில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகங்கிறது நம்ம பா வழக்கப்படி பார்க்கும்போது தெரியுது ஆனா அப்படி நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குரியது இதில் வந்து பாமக தேமுதிக நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டு பேருமே அனாதையாக நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து சொந்தமான சக்தி நிரூபிக்கப்பட்ட கட்சி சார் ரெண்டுமே நிரூபித்தாங்க ஒரு காலத்தில் நிரூபித்தாங்க தேமுதிக எதிர்கட்சியாக உட்காந்துச்சு ஆமாம் எதிர்கட்சியாக உட்காந்துச்சு பாமக கூட அதில் உட்காரல தேமுதிக தான் உட்காந்துது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக உட்காந்தார் சரி நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலானாலும் நீங்கள் வரலாற்று சட்டமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அவர் பேர் தான் இருக்குது விஜயகாந்த் பேர் தான் இருக்குது அதனால் அவரும் நிரூபித்தார் ஒரு தடவை தான் போன எலெக்ஷனில் என்னாச்சு பாமக எங்கே இருந்தது தேமுதிக எங்கே இருந்தது ஒன்றுமே இல்லாமல் விஜயகாந்தை தோற்று பண்ணாருங்களே அப்புறம் அன்புமணியை தோற்று பண்ணாருங்களே அவ்வளோதானே ஆக நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்னென்னு நிரூபிக்கணும் தாங்க வந்து இருக்கிறதா காட்டிக்கிறதுக்கு நிரூபிக்கணும் எந்த தவ பேசும்போதெல்லாம் இவங்களை பற்றி பேச்சே எடுப்பட மாட்டேங்குது கமலை பற்றி பேசுகிறாங்க சைமன் சீமானை பற்றி பேசுகிறாங்க இவ இவங்களை பற்றி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத கட்சியாக எல்லாம் மாறிக்கிட்டு வர்றாங்க அந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பிரேமலாத்தார் இருந்துக்கிட்டு எங்களோட கூட்டணி பேச வரலேன்னு சொல்கிறது எவ்வளோ அச்சிக்கமாக இருக்குது

பண்ணிக்கணும்னு நான் இருக்கனா இல்லையான்தான் அவங்க கேட்குறாங்க சரி நீங்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க எனக்கு டென்ஷனில் இருக்கிறவங்க எப்போ இருக்க வச்சிருக்கோமா இல்லையா கொஞ்சம் தயவிச்செய்து சொல்லுங்கிறது தானே அதில் வர தொடி என்ன நினைக்குது அதிமுக தேமுதிகாவை தேமுதிகவினுடைய மக்கள் ஆதரவு என்னாங்கிறதுல தே அதிமுகவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்கிறது அதுக்கு அர்த்தம் இது ரெண்டாவது இந்த தேமுதிகாவை த தேமுக பெருசாக ஆதரிக்கணும்னு அவங்க நினைக்கல சரி ஏன்னா ரெண்டு தடவை கழுத்தெடுத்திருக்காங்க கலைஞரையே கழுத்தடுத்தாங்க தேமுதிக வர்றேங்கிற மாதிரி எல்லாம் போக்கு காட்டி கலைஞர் வந்து தன்னுடைய நிலையை தாழ்ந்து விஜயகாந்த் வரணுங்கிற அளவுக்கு இறங்கியெல்லாம் போய் கெஞ்ச அளவுக்கு போனார் நழுவி பாலில் விழும் பாலில் தான் விழ வேண்டும் கேட்டாரு பால் இல்லை நான் எங்கேயோ போய் விடுவேன்னு போயிட்டார் அவர் அந்த மாதிரி கலைஞருக்கே போக்கு காட்டிட்டு வேற ஏதோ காரணங்களுக்காக போனவங்க அந்த வெறுப்பு அந்த இதெல்லாம் இருக்கும்போது அவங்க கிட்ட போனாங்கன்னா இப்படி இருக்கிறதா இருந்தா வா இல்லாட்டி போ அவ்வளோதான் அவங்க வந்து உங்களை நாற்காலி கொடுத்து உட்கார வைக்க வைப்பாங்களா கூட சந்தேகமாக இருக்குது சரி அதுதான் இன்றைக்கி தேமுத்துக்கு அவனுடைய நிலமை அதே மாதிரி தான் பாமக அவங்க வந்து இதே மாதிரி தான் இதே போக்குகள் தான் ஒரு ஒரு சீசனில் வந்து அன்பு மணி வந்து தான் வந்து சீஃப் மினிஸ்டராகவே முடிவு எடுத்துக்கிட்டாரு முடிவு எடுத்துக்கிட்டு என்ன முதல் கையெழுத்து நான் பேப்பர்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃபைல் என்றைக்கு வருதோ அன்னைக்கு கையெழுத்து போட்டு இதை இதை பண்ணுவோம் அதை பண்ணுன்னு ஒரு முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய அறிவிப்புலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு அவர் போனார் அவங்க அரசியலே ஒரு தனியார் அரசியல் சார் நிழல் அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க பட்ஜெட்டே போடுவாங்க பட்ஜெட்டே பட்ஜெட் தான் ஆட்சிக்கு வந்துட்டா பண்ணுவோன்னு ஆமா அந்த அளவுக்கு கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க சரி கனவுகளுக்கான அடிப்படையை உருவாக்கணும் இல்லை அப்துல் கலாம் அழகா சொன்னார் கனவு கண்டா தான் நீ அடுத்த அப்படியே திட்டம் போடுவேன்னு நீங்க திஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க கனவு கண்டுக்கிட்டே இருந்தா இப்படி திட்டம் போடலியோ நீங்க திட்டத்தை உருவாக்கவே இல்லையா ரெண்டாவது முதலமைச்சரா தான் நான் இருப்பேன்னு ஒரு கண்டிஷன் போடும்போது பெருக பெரும்பான்மையா இருக்கிற கட்சி யாரு ஒத்துக்குவா ஏன் மடியில கையை வச்சுக்கினா நான் எப்படி உங்களோ இது பண்ணுவேன் ஒத்துக்குவேன் நீங்க வரும்போது உங்க எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க எனக்கு ஒரு மரியாதையான இடத்த கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்கற இடத்துல இருக்கிறவங்களும் நீங்க கேட்கணும் இல்லை இந்த முறை அதிமுக கூட்டணியில்தான் நாங்க இருக்கோம்ன்றதை அவங்க சொல்றாங்கல்ல அவங்களும் அவங்களே அவங்களேதானே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அமைச்சர் ரெண்டு பேர் தைலாபுரம் தோட்டத்துக்கு போறாங்க சார் போயிட்டு வந்ததுன்னு என்னாச்சு தேமுதிகாவுக்கு வேண்டு தேமுதிக போகவே இல்லை தேமுதிக பொறுத்தவரை அவங்க சட்டையே பண்ணலை இந்த நிமிஷம் வரையிலோ இன்னைக்கு வரையிலோ நாளைக்கு வேற இருக்கலாம் ஆனா தேமுதிக அது பாமகவுக்கு போனாங்க எப்போ போனாங்கன்னா ஒரு அடிதடி நடந்து ஒரு கலவரம்லாம் பண்ணி காட்டி ரயில் மேலாம் கல் எடுத்து அடிச்சதுக்கப்புறம் அவங்க போனாங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க சரி என்ன எதுன்னு அதுக்கப்புறம் அந்த சந்திப்பினுடைய இத பத்தி ஒரு டீடெயில் ஒரு தகவல் சொல்லவே என்ன மருத்துவம் ராமதாஸ் அரைக்கும் குடுத்துட்டாரு ஏன்னா என்ன இட குறித்து என்ன முடிவு நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம்தான் கூட்டணி பேச்சுவார் சரி இட கொடுக்க குடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவாங்க அவர் கோரிக்கைல வலுவா நிக்கிறார்ல டாக்டர் ராமதாஸ் அப்ப எங்க போறதா இருக்காங்க இட ஒதுக்கீடு முடியாதுன்ட்டாங்க ஒருவேளை தனித்து போட்டியா கூட இருக்கலாம் அப்ப தனித்து போடு போ அவங்க வந்து ஒரு தேவேந்திர குல விழாளர்கள் அதுக்கு மாதிரி குடுத்துருக்காங்க பாமக வக்கு வந்து கேட்கும்போது தேவேந்திர தேவேந்திரகுல வல்லாளர்கது அவங்க பட்டியல் நிலத்தில இருந்து இருந்து அவங்க போது அதெல்லாம் சில நியாயங்கள் இருக்குது மாமாக்கா பட்டியல் இனம் இல்லை பிற்படுத்தப்பட்டவர் தான் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து அவங்க வந்து வன்னியர்களுக்கு வந்து இது இந்த இடஒதுக்கீடு கொடுக்குன்னாக்கா மத்தவங்க கேட்கப்பட்டாங்களா மத்த எல்லா கம்யூனிட்டி நீங்க ஒரு நீண்ட கால வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே பேசக்கூடியவர் எனக்கு தெரியும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க வன்னியர்களுக்கு இருபது வேணும்ன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் இருபத்தஞ்சு வருஷமா அது நிறைய வேற இருபத்தஞ்சு வருஷமா இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க

இப்போ அடுத்த வருஷமே கேட்டு இருக்கலாம்ல உன் கூட்டணியில் நான் சேர்மா என்ன நிபந்தனை போட்டேன் இருபது பர்சன்ட் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தான் என்ன நின்ன ஒரு வருஷம் ஆச்சு நீ என்ன ஸ்டெப் எடுத்த ஏதாவது பண்ணீங்களா அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா எடுக்கல என்ன ஒன்னு நீங்க அன்னைக்கு வடி வந்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு வரலாற்று பாருங்க உற்று நோக்குங்க எண்பத்தி ஏழு போராட்ட மாதிரி இன்னைக்கு கையில எடுக்கணும் வண்டி இளைஞர்களே வண்டி சொந்தங்களே வாங்கன்றாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உடனே வந்தவுடனே பண்ணிருக்கலாம்ல இப்போ நாலு வருஷமாக அந்த வன்னி இளைஞர்கள் வந்து இடஒதுக்கீட்டு இல்லாமல் நாசமாக போயிட்டாங்க எலெக்ஷன் வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது இந்த வன்னி இளைஞர்கள் மேலே சரி இப்போ அந்த அடுத்த கூட்டணியில் நான் எதிர்கட்சியில் இருந்தேன் அதனால் செய்யலைன்னு ஒரு காரணமாக சொல்லு கூட்டணியில் இருக்கிறீங்க உங்களோட உங்களோட சே உங்களோட சேர்ந்தவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க பயன்படுத்தி நீங்கள் கொண்டு வந்துருக்கலாமா கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா அடுத்த வருஷமே கொண்டு இருக்கலாம் இல்ல இந்த போராட்டத்தை அன்னைக்கு சொல்லி இருக்கலாம் இல்லை நடத்தி இருக்கலாம் இல்லை அப்படி பண்ணியிருந்தாங்க இந்த மூணு வருஷமா இருபது பெர்சன்ட் உள் ஒதுக்கீட்டுல எவ்வளவு வண்ணியர்களுக்கு எவ்வளோ முன்னேற்றம் கிடைச்சிருக்கோம் ஏன் பண்ணல பேரத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நிரந்தர கோரிக்கையாக அதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி இந்த ராமர் கோயிலை கட்டுறேன்னு சொல்லிவிட்டு பாஜக ஒரு ட்ராமா ஒன்று போட்டுக்கிட்டே இருந்து இப்போ வழி இல்லாமல் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்களா அது மாதிரி அந்த பாபரி மசீதை இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருபது பர்சன்ட் ஒது இடஒதுக்கீடுங்கிறது வந்து இந்த பாமக ஒரு நிரந்தர கோரிக்கையாக வச்சு இப்போ இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட அது ஒரு முற்றுப்பெறாது வராது வர விட மாட்டாங்க தேவைப்படாது இடம் கொடுத்துட்டாங்க அந்த இருபது இருபது பர்சன்ட் தூக்கி ஓரம் பண்ணிட்டு இப்போ கோரிக்கை வைக்கிறாங்க சார் அரசுகிட்ட ரெண்டு மூணு போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் என்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க நான் தேர்தல் முடித்தவர் பார்த்து கொள்ளலாம்னாக்கா ஓகே இதனால் ஒப்பா இது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் கூட்டணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட்டணிக்கு வர்றதுக்கு இதில் இரண்டாவது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இருபது இடஒதுக்கீடு கோரிக்கை நீங்கள் ஏற்கவில்லை ஏற்றால்தான் நாங்கள் அதுக்கு என்னன்னாக்கா நீங்க இத்தனை சீட்டு கொடுக்கணும் எனக்கு இத்தனை இடம் கொடுக்கணும் இந்த நீங்க கொடுத்த வாக்குறுதி உண்மைங்கிறத நான் நம்புவேன் எனக்கு ஐம்பது இடத்துல நீங்க வந்து போட்டியிடுவதற்கு இடம் கொடுத்தா தான் நீங்க கொடுத்த வாக்குறுதி உண்மைங்கிறதா நான் நம்புவேன் அப்படின்னு அடுத்த கண்டிஷன் போடுவாங்க இந்த முறை அமைச்சர்கள் ரெண்டு பேர் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் அறிக்கை கொடுக்காரு கூட்டணி பத்தியெல்லாம் நாங்க ஒரு வார்த்தை கூட பேசல இடஒதுக்கீடு பற்றி மட்டும் தான் பேசணும் அப்படின்றாரு அவரு ஸோ இந்த முறை அவர் ஒரு ஒரு புல்ஸ்டா பக்கின்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றமே தெரியல இப்போ அங்க பேசுறது என்னங்கிறது அந்த ரெண்டு அமைச்சருக்கும் ரா தான் தெரியும் சரி வெளியில வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்க உள்ள என்ன பேசுனாங்கன்னு யாருக்கு தெரியும் கூட்டணியே பேசாம எப்படி இடஒதுக்கீடை கேட்க முடியும்

என்னோட சொந்தக்காரனா இல்லையா எனக்கு என்ன கட்டின பொண்டாட்டியா இல்லையா அப்படிங்கறதே இல்லாம புள்ள பக்கத்தை பத்தி பேசினா என்னங்க அர்த்தம் எப்படி முடியும் இருக்குமா இருக்காத பாமக கூட்டணி பத்தி பேசலன்னாக்க இடஒதுக்கீடு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அதை பத்தி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அமைச்சர்களுக்கு என்ன இருக்குது சரி இவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் அவ்வளவுதான் ஒரு உரிமையை கேட்குற மாதிரி ஒரு ஏங்க நீங்கள் ஃப்ரெண்டா இருக்கீங்களா கொஞ்சம் கொடுங்க அது வேற அந்த தைலாபுரத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு தான் அங்கே இது பண்ணணுமா அதே இந்த ஸ்டேட்மெண்ட் சரி இல்லையா அரசியலில் இப்படி எல்லாம் பேசினா எப்படி முடியும் அப்போ அதிமுக கூட்டணிக்குள் பாமக இருக்குமா இருக்காதா தெரியாது தெரியாது இவங்க ஏதாவது நிறைய கண்டிஷன் போட்டா பாமகவே இல்லாமல் ஏன்னா போன தேர்தலில் அவங்கள நிரூபிச்சுட்டாங்க ஒரு சீட்டு கூட அவங்க எல்லா இடத்திலயும் ஒத்து அவங்களுடைய வாங்கின வாக்கு வங்கி பெருசா இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை வடமா மாவட்டங்கள்ல வந்து அவங்க பெருசா இதே மாற்றுவாங்கன்னா எதிர்பார்த்தாங்க மாத்தல இல்ல இருபத்தி ஒரு தொகுதி இடைத்தேர்தல் நடந்து ஆட்சி காப்பாற்றப்பட்ட போது அதுல எங்களுடைய பங்கு பெரிய பங்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்களே கடந்த காலங்களில் இப்போ பேசியிருக்காங்க சமீபம் அவங்களுடைய பங்கை விட தேர்தல் அதிகாரிகள் பங்கு தான் பெருசா இருந்தது அதில் ஜெயிச்சது திமுக தான் ஜெயிச்சது தேர்தல் அதிகாரிகள் ஆனந்தமாக எல்லாம் கதை கட்டி கரெக்டாக அந்த மெஜாரிட்டிக்கு எவ்வளோ சீட்டு வேணுமோ அது வேலை கரெக்டாக கொடுத்துட்டு ஜெயிச்சு வைக்கிறாங்கன்னு அது எப்படி முடியுது எல்லா இடத்துலையும் அது முடியுது பீகார்லேயும் அதே தான் வருது தெலுங்கானாவிலையும் அதே தான் வருது இங்கே தமிழ்நாட்லையும் அதே தான் வருது அது எப்படி கரெக்டாக அவங்க அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிக்கு மெஜாரிட்டி எவ்வளோ அந்த நம்பர் கரெக்டாக வந்துடுது தேர்தலில் அது எப்படி இங்கே இருக்குது

இன்றைக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருந்துருந்ததுன்னா போன தேர்தலில் அவங்க காட்டி சரி அவங்களுக்கு பெருசாக ஜெயிக்கலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு இப்ப சொல்கிறாங்க எனக்கு நான் ஒரு சோனி என்னை தொட்டுங்கன்னா செத்து போடுவேன் ஆனால் என்னை அடிக்கிற மாதிரி என்ன சொல்ல அவர்யா பார்த்துறியா அவர்யா பாத்துறியா ஆ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நான் அடிச்சாட்டியில் அவனுக்கு எப்படியெல்லாம் உதாரணம் விடுறது தட் நானே கே கொடுத்துருவேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் நில்லுங்க நான் கூட தான் நிற்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இரநூத்தி பேர் இருக்காங்க எல்லாத்தையும் நிற்க வச்சுருவாங்க ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு விடுவோம் எல்லாருமே நிற்பாங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் உங்களுக்கு வேண்டியது டெபாசிட் பணம் கட்டுறதுக்கும் உங்கள் கையில் காசு இருந்தால் தேர்தல் நின்றுடலாம் ரெண்டு பேரும் உங்களுக்கு நாமினேஷனில் கையெழுத்து போட்டால் நீங்கள் வேட்பாளராக வந்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சில ஒரு தடவை ஈரோட்டில் தேர்தலை வந்து கொலைக்கணுங்கிறதுக்காக ஓட்டிங் மிஷினில் வந்து இவ்வளோ நம்பருங்க தான் அவங்க இது பண்ண முடியும் அதை ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வேட்பாளர் இருந்தால் ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ண முடியாது நூற்றி இருபது பேர் என்ன நிற்க வச்சாங்க அந்த வேட்பாளரை மறந்துட்ட யாருன்றது அவர் அவங்கள கௌத்தனு நூத்தி இருபது பேர் ரெண்டு ஓட்டிங் மிஷின் வைக்க வேண்டியதா போச்சு அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அந்த நூத்தி இருபது பேர் எங்க இருந்து உனக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற நீங்க பணத்தை கட்டி ரெண்டு கையெழுத்து வாங்கிக்கா நாமினேஷன் ஆட்டோமேட்டிக்கா வேட்பாளராக நீங்களும் கூட நிக்கலாம் நமக்கு ஒரு சின்னம் கொடுத்துருவாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம போகவே வேண்டியது இல்லை வேற அது அந்த மாதிரி தான் இப்போ இருநூத்தி நாலு பேர் உங்களுக்கு நிக்கிற அளவு சக்தி இருந்தா நீங்க கெஞ்சுறீங்க நீங்கள் ஏன் கெஞ்சிருக்கீங்க தனியாக நிற்கிற ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லை என்னத்துக்கு இன்னொருத்தரை போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க வேண்டியதில்ல இல்லை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்களே நின்றுடுங்க நின்றுடுங்க இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு நின்று உனக்காச்சும் எனக்காச்சு பார்த்துக்கலாம் நான் ஆட்சி ஆரம்பிக்கிறேன் இல்லையா பார்க்கலாம் சேலஞ்சு பண்ணுங்களேன் ஏன் உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு நாங்களும் ஒரு காரணம்னு பிரேமலதா சொல்கிறாங்களே இவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தானே கூட்டணியில் சேர்த்துறாங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்குதுங்கிற காரணத்தினால தானே ஒரு எதிர்கட்சியாகவே இருந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு கட்சிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படி இடம் கொடுத்த போது நீங்க அதை ப்ரூவ் பண்ணலையே ஒவ்வொரு இடத்துலையும் பத்து ஓட்டு இருபது ஓட்டு உங்களுடைய ஓட்டு உழுந்துருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு நான் தான் ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லி கிளைம் பண்ண முடியுமா அந்த உங்களுடைய வாக்கு எவ்வளோ எத்தனை பர்சன்ட் வாக்கு அவங்கள தூக்கி விட்டுச்சுங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா டாட்டுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னுடைய எத்தனை பர்சன்ட் ஓட்டு விழுந்ததுனால தான் நீ ஜெயிச்சே அப்படிங்கிறத நிரூபிங்க என்ன முடிவு எடுக்க போகிறது அதிமுக தலைமை பாமக தேமுதிக விஷயத்தில் அது பிஜேபி தான் முடிவு எடுக்கும் பிஜேபி தான் இவங்களுக்கு எந்த முடிவும் கிடையாது இவங்ககிட்ட எந்த முடிவும் கிடையாது பிஜேபி சொல்லி அவங்கள சேர்த்துக்கணுனா சேர்த்துக்கணும் சரி ஏன்னா அதனால் பிரேம்லதா இங்கே கிட்ட முட்டுறதை விட நேராக டெல்லியில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ தாமக்காவில் வந்து ஜி கே வாசன் ரொம்ப சுலபமாக ராஜ்யசபா வாங்கினார் இல்லையா டெல்லியில் முடித்தாங்க டெல்லியில் வந்து சொன்னாங்க முடிஞ்சு போச்சு அது மாதிரி நீங்கள் டெல்லியில் போய் கேளுங்க பாமகவுக்கும் அதே அட்வைஸ் தான் நான் கொடுக்குறேன் என்கிட்ட ஒவ்வொரு கேட்டிங்கன்னா ஆலோசனை கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு யார் கூட்டணியில் இருக்குங்கிறது நிர்ணயிக்கிறது பிஜேபி அவங்ககிட்ட சொல்லுங்கள் எனக்கு இடம் கொடுக்குறியா இல்லையா அப்படியே அவங்க சிடி ரவி ஒத்துக்கிட்டாரே சார் அதிமுக தலைமையிலான கூட்டணி எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சி அவங்க சார் அது 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 இவங்க நான் சொல்கிறது அதுதானே உண்மை அது என்ன யார் கண்டுபிடிக்காது உண்மையாக சொன்னார் ஆனால் அவங்க தான் தீர்மானிக்குவாங்கன்றீங்க அது அதாவது என்ன சொல்கிறாருன்னா அவங்க நாளைக்கு வந்து தேவைத்துக்காக வந்து எங்கிட்ட வந்து மம்பு பண்ணக்கூடாது நான் சொன்னால் அவங்க கேட்கலாம் போயிடலாம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க ஓகே அது அந்த அவங்கள வந்து சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கான அளவுக்கு நீங்கள் வந்து பிஜேபி கிட்ட நீங்க கிட்ட போகணும் இப்போ நான் தான் தேமுதிகாணாக்கா நீங்கள் பிஜேபி அவங்ககிட்ட பக்கத்தில் எப்படியா கொடு எப்படியா கொடு உங்களை தான் அதிமுக கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரி முடிவு எடுக்கிறது அவங்க தான் பிஜேபி தான் இதில் வந்து சசிகலாவை பற்றியும் பேசுகிறாங்க பிரேமலதா நான் ஒரு பெண்ணாக பார்க்குறேன் இந்த ஆட்சி நீடிக்க சசிகலாவும் ஒரு காரணம் ஜெயலலிதாவுக்காகவே ஒரு சசிகலா அவருக்குன்னு தனி வாழ்க்கை கிடையாது அதனால் மீண்டும் அவங்க தமிழக அரசியலில் வந்து பணியாற்ற வேண்டும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு அமமுகவோடு ஏறக்குரிய தினகரன் அமமுக சசிகலாவோடு நெருங்குகிறதா தேமுதிக அதாவது இது என்னன்னா எனக்கு இடம் கொடுக்கலன்னு இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி உங்கள் கட்சிக்குள்ளார குழப்பத்தை உண்டாக்குவேன்னு அதிமுகவை பயமுடுத்துறாங்க அவ்வளவுதான் அது சசிகலாவை உள்ள சேத்துக்கிடுதாவே வேணாமா தலைவியா இல்லையா இப்போ கடைசியாக வந்து டெல்லியில் வந்து பழனிசாமி என்ன சொன்னார் எந்த காரணத்தை மட்டும் சசிகலா வர முடியாது நூறு பர்சன்ட் சேர்த்து முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி வீராவேசமாக பேசிட்டு வந்துட்டார் அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு சசிகலாவுக்கு ஒரு அனுதாபலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அது யார் இருந்து செய்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கொரோனானாங்க கொரோனா வந்து முத்து இன்னைக்கு இன்றைக்கி அவங்க ஒலிம்பிக்கில் ஓடுற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல அப்படின்றாங்க புரியல டிராமாக்கள் நாடகங்கள் நடந்துகிட்டே இருக்குது சசிகலாவை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் வருது சசிகலா என்ன பலத்தோட வருவாங்க கேள்வி இருக்குது அன்னைக்கு ஜெயிலுக்கு போகும்போது என்ன செல்வாக்கோட அதிமுக இருந்தாங்களோ அதே கூட இப்ப திரும்பி வந்திருக்காங்களா அந்த கேள்வி இருக்குது அத அவங்க வெளியில வந்த பிறகுதான் தெரியும் எத்தனை அமைச்சர் அமைச்சர்கள் போலாம் தொண்டர்கள் போறாங்களான்னு தெரியும் என்ன நிறை நிறைவு நிறுத்திக்கிறதுக்கு அவரால் நியமிக்கப்பட்ட பல பேர் அவரை பின்னாடி போய் நிற்கலாம் ஒரு வேளை அவங்க பவர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா எதுக்கும் அவங்க கிட்டே இருந்துக்கும் அப்படிங்கிறதுக்காக போகிறவங்க இருப்பாங்க எப்போவுமே அது உண்டு இன்னும் உங்கள் எனக்கு நீங்கள் தலைவராக வருவீங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா எதுக்கும் சார் கிட்ட பார்த்து பேசி வச்சுக்கோ மன்னியா ஓ சசிகலாவும் அப்போ தேமுதிகா வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பவர்ஃபுல்லான்னு நினைக்கிறாங்க பவர்ஃபுல்லானு நினைக்கல அவங்கள பவர்ஃபுல்லாம இருக்கிற மாதிரி காட்டி அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்க கட்சிக்குள்ளார குழப்பத்தை உண்டாக்கும் ஏன் பேச்சை கேட்கலண்ணா அப்படிங்கிறது இன்டெரக்ட் சரி இதுதான் மறைமுகமான இது ஒரு பெண்ணாக நான் உரிமையைதான் பெற்றுத்தரணுன்ற மாதிரி அவங்களுடைய தெய்வம் அப்படிதான் பேசணும் பெண் பெண்ணியத்தை பேசுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் தான் சொல்லி ஆகணும் அப்படி அப்பதான பிரேமலதாவுக்கு உள்நோக்கம் எதுவும் இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க ஒரு பெண்ணுங்கிற முறையில இது அது அந்த அந்த அடிப்படையில போகும்போது நம்ம நாம கூட ஆதரிக்கலாம் ஆனா அவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் சசிகலா இல்லாம இந்த இந்த எடப்பாடி பழனிசாமி ஏது சசிகலா இல்லாம பாவோ பண்ணீர் சொல்லுவோம் ஏது இவங்க ரெண்டு பேரும் கட்சியில் இவங்க நியமிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேர் தெரியுமா உங்களை கேள்விப்பட்டிருக்கோமா ஓ பன்னீர் சொல்றது யாருக்கு தெரியும் பழனிசாமி யாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ரெண்டு பேர்த்தையும் இந்த மாதிரி தானே அறிமுகப்படுத்துச்சு அப்படி இருக்குலா வந்தால் அதிமுகவோட மெர்ஜாக வாய்ப்பு இருக்கா அதிமுகவுக்கு ஒரு பொறுப்புக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு இதை கிரியேட் பண்ணலாம் இவங்களால் உருவாக்கப்பட்ட சசிகலாவால் உருவாக்கப்பட்ட இந்த பழனிசாமி ஓ பன்னீர் சொல்வது சசிகலாவே காலவரையுட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகள் இவர்களுக்காக ஓட்டு போடுவீர்கள்னு ஒரு பிரச்சாரம் ஒன்று போகும் இல்லையா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா ஆண்கள் மதியில இல்லைனாலும் பெண்கள் மதியில ஏற்படுத்தலாம் இல்லையா அந்த அம்மா மேல கொலை குற்றத்தை போட்டாங்க ஜெயலலிதாவோட ஜெயிலுக்கு போனதுக்கு சசிகலா தான் போனாங்க நீங்களா போனீங்க அப்ப அந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்காங்க யார குறைய சசிகலாவுக்கு நெருக்கமா பிரேமலதா விஜயகாந்த் பேசுறது ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றாங்க ஆமா அந்த அம்மாளுக்கு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமா அதிமுக ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு நம்ம இன்டைரக்டா வேலை பார்க்குது ரொம்ப புத்திசாலத்தனமான போகுது சரி பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருக்குது தாய்மார்களுடைய அனுதாபத்தையும் வாங்கலாம் சசிகலாவுக்கு ஆதரவாகவும் போலாம் அதே சமயத்துல அதிமுக குழப்பத்தையும் உண்டாக்கலாம் இத்தனை அவுட் இருக்குது அதுல சரி நல்ல ஐடியா தான் அதிமுகவிற்குள் இப்ப ஒரு நிறைய குழப்பங்கள் வரப்போ போகிறது சசிகலா வந்த பிறகு நிறைய மாற்றங்களும் இருக்க போகுது இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு பிறகு சசிகலாவினால் பல்வேறு வகையான குழப்பங்கள் கட்சிக்குள்ளார வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஊடகங்கள் மத்தியில் உண்டாகும் சரி ஊடகங்கள் நிறைய விளையாட்டு விளையாடும் சரி எந்த சந்தேகமே கிடையாது நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் சார் பாமக தேமுதிக தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா கடந்த முறை அவங்க நிரூபிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாமக தனித்து போட்டிட்டு இருக்கு தேமுதிக வெற்றியும் பெற்று எதிர்கட்சியாகவும் உட்காந்துருக்குது அது எப்போ போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல் சரி போன தேர்தலில் இல்லவே இல்லையா விஜயகாந்தே தோத்து போயிட்டாரு பாமக ஆமா ரெண்டு அன்புமணி தோத்தாருல நீங்க அந்த ரெண்டு கட்சியும் தனித்து நிக்கிறதுங்கனாக்கா தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சரி மிக்க நன்றி திரு காந்தராஜ் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்